Hi friends, இலங்கை உயர் தொழில்நுட்பவியல் நிறுவனம் அதாவது சிலியட்டுக்கான புதிய மாணவர்களுக்கான அனுமதி தற்பொழுது கோரப்பட்டுள்ளது. இதனை தற்பொழுது ஆன்லைன் மூலம் தான் விண்ணப்பிக்க முடியும். siliyet.ac.lk எனும் இணையதளத்தில் சென்று உங்களுடைய விண்ணப்பங்களை அளிக்க முடியும். இதன் இறுதி தேதி ஜனவரி 31 ஆகும். HND ப்ரோக்ராம்களுக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை செலுத்த முடியும். இதன் அடிப்படையில் கடந்த கால உயர்தர பரீட்சையின் திறமைச்சித்தின் அடிப்படையில் அதாவது சஸ்கோர் அடிப்படையிலும் மற்றும் எப்டியூட் டெக்ஸ்ட் அடிப்படையிலும் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். நேர பாடப்பிரிவுக்கு அத்துடன் சிலியட் என்பது பகுதி நேர மற்றும் முழு நேர மாணவர்களை கொண்டது. ஆகவே எந்த ஒரு மாணவரும் சிஏடியில் உள்ள அதாவது ஏடிஏ செக்ஷனில் உள்ள மொத்தம் 19 ஏடிஏ மற்றும் ஏடிஏ செக்ஷன்களில் தங்களுடைய விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் சமர்ப்பிக்க முடியும். அத்துடன் சிலியட்டில் மொத்தம் 15 ஹெச்என்டி ப்ரோக்ராம் கோர்ஸ்கள் உள்ளன. ஆகவே எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த கோர்ஸுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. சிலியட்டில் முழு நேரம் பகுதி நேர மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவெனில், சிலியட்டின் அனைத்து பாட விதானங்களும் ஆங்கில மொழி மூலம் தான் லெக்சர் நடைபெறும். அத்துடன் நவீன வகுப்பறைகள் மற்றும் கணினிப்ப வசதியும் சிலியட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே முழு நேர மாணவர்களாயின் மகாபோல அதாவது மாணவர் உதவித்தொகையும் வழங்கப்படும். லைப்ரரி சர்வீஸ்களும் உண்டு. முதலாவது கோர்ஸாக HNDA அதாவது HNDயின் அக்கௌண்டன்சி கணக்கீடு பற்றிய உயர் தேசிய டிப்ளமா. இதற்கான தகவல்களை பார்க்கலாம் வாருங்கள். முதலாவதாக முழு நேர மாணவர்களாயின் இதர பரீட்சையில் வணிக பிரிவில் ஒரே சேர்த்து சித்தி அடைந்திருத்தல் வேண்டும். அத்துடன் கணக்கெடு பாடத்தில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும். அத்துடன் GCE OEL பரீட்சையில் ஆங்கிலம் மற்றும் கணித பாடப்பிரிவில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும். மற்றும் பகுதி நேர மாணவர்களாயின் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையில் ஒரே தரத்தில் கணக்கெடு பாடத்தில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும். GCE OEL பரீட்சையில் ஆங்கிலம் மற்றும் கணித பாடத்தில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் அதாவது DTET வழங்கப்படும் எந்த ஒரு பாடநிலையை தேர்வு செய்த மாணவர்களும் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான பாடநிலைகளை பார்க்கலாம் வாருங்கள். முதலாவதாக கணக்கெடு துறையில் உயர் தேசிய டிப்ளமா, கணக்கெடு தொழில்நுட்பக்கான தேசிய சான்றிதழ், வணிக கல்வியில் தேசிய சான்றிதழ், கணக்கீட்டில் தேசிய சான்றிதழ் மற்றும் கல்வி பொதுவாக சாதாரண பட்சத்தில் ஆங்கிலம் மற்றும் கணித பாடத்தில் சாதாரண சித்தி. அத்துடன் பார்ட் டைம் மாணவர்களாயின் உங்களுக்கு ஒரு வருடத்தை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது சிலியட் நிறுவனத்தில். அதாவது பின்வரும் பாடநெறிகளை தெரிவு செய்த மாணவர்களுக்கு சிலியட்டில் HNDA பாடநெறியில் முதல் வருடத்தை பூர்த்தி செய்ததாக கணிக்கப்படும். அத்தகைய பாடநெறிகளை பார்க்கலாம் வாருங்கள். முதலாவதாக சிலியட்டினால் நடத்தப்படும் வியாபார நிர்வாகம் மற்றும் வியாபார நிதி மற்றும் வியாபார கல்வியில் தேசிய டிப்ளமோ ஒன்றை பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக பட்டை கணக்காளர் சார்ட்டர்ட் அக்கௌண்டனில் முதலாம் மற்றும் இரண்டாம் தரத்தை பூர்த்தி செய்த வேண்டும். அடுத்ததாக பட்டை முகாமைத்துவ கணக்காளர் CIMA-யில் முதலாம் மற்றும் இரண்டாம் தரத்தை பூர்த்தி செய்த வேண்டும். நான்காவதாக பட்டையை சான்றளிக்கப்பட்ட கணக்காளர் சங்கம் ACCI-யில் முதலாம் மற்றும் இரண்டாம் தரத்தை பூர்த்தி செய்த வேண்டும். ஐந்தாவதாக WHA-யை பூர்த்தி செய்தித்தல் வேண்டும். ஆறாவதாக சான்றளிக்கப்பட்ட முகாமைத்துவ கணக்காளர் நிறுவனம் ஒன்றில் பாடநெறியை பூர்த்தி செய்தித்தல் வேண்டும். இத்தகைய பாடநெறியை பூர்த்தி செய்தவர்கள் முதலாம் ஆண்டை நிறைவு செய்ததாக கணிக்கப்படுவீர்கள். அடுத்த பாடநெறி வியாபார நிர்வாகம் மற்றும் உயர் தேசிய டிப்ளமா அதாவது HNDBA முழு நேர பாடநெறியை கொண்டது, 2.5 ஆண்டுகளை கொண்டது. மூன்றாவதாக வியாபார நிதி மற்றும் உயர் தேசிய டிப்ளமா HNDBF இது முழு நேரம் 2.5 ஆண்டுகளை கொண்டது. இதற்கு விண்ணப்பிப்பதாகின் உயர்தர பரீட்சையில் வர்த்தக பிரிவில் ஒரே தரத்தில் சித்தியடைந்திருக்க வேண்டும் மற்றும் சாதாரண பரீட்சையில் ஆங்கிலம் மற்றும் கணித பிரிவில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். நான்காவதாக பொறியியல் உயர் தேசிய டிப்ளமா HNDE-இன் இன்ஜினியரிங் சிவில். ஐந்தாவதாக பொறியியல் மற்றும் உயர் தேசிய டிப்ளமா HNDE மின்னியல் மற்றும் இலத்திர்னியல் முழு நேரம் 3.5 ஆண்டுகளை கொண்டது. ஆறாவதாக பொறியியல் மற்றும் உயர் தேசிய டிப்ளமா HNDE இயந்திரவியல் முழு நேரம் 3.5 ஆண்டுகளை கொண்டது. ஏழாவது தொகை கணக்கெடுப்பு உயர் தேசிய டிப்ளமா HNDQS முழு நேரம் 2.5 ஆண்டுகளை கொண்டது. நிர்மாண சேவைகள் பொறியியல் உயர் தேசிய டிப்ளமா முழு நேரம் 3.5 ஆண்டுகளை கொண்டது. ஒன்பதாவது ஆங்கில உயர் தேசிய டிப்ளமா HNDE-இன் இங்கிலீஷ் முழு நேர மாணவர்களாயின் 2.5 ஆண்டுகளும் பகுதி நேர மாணவர்களாயின் 2.5 ஆண்டுகளும் பூர்த்தி செய்தல் வேண்டும். முழு நேர மாணவர்களாயின் கல்வி பொதுத்தர உயர் பரீட்சை எந்த ஒரு தரத்திலும் ஒரே அமர்வில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் ஆங்கில பிரிவில் உயர்தர பரீட்சையில் திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும். பத்தாவதாக உணவு தொழில்நுட்பம் உயர் தேசிய டிப்ளமா HNDFT முழு நேரம் 2.5 ஆண்டுகளை கொண்டது. பதினோராவது தகவல் தொழில்நுட்பத்து உயர் தேசிய டிப்ளமா HNDIT 2.5 ஆண்டுகளை கொண்டது. முகாமைத்துவம் பற்றிய உயர் தேசிய டிப்ளமா HND மேனேஜ்மெண்ட் 3 ஆண்டுகளை கொண்டது. செய்தித்திட்ட முகாமைத்துவம் பற்றிய உயர் தேசிய டிப்ளமா HNDPM
முழுநேரம் 2.5 ஆண்டுகளை கொண்டது. தொழில்நுட்ப பற்றிய தேசிய டிப்ளமா விவசாய மெக்ரிகல்ச்சர் 3 ஆண்டுகளை கொண்டது. சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் முகாமைத்துவம் முழுநேரம் 3 ஆண்டுகளை கொண்டது. ஆகவே siliet.ac.lk எனும் இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய பாடநெறிகளை தெரிவு செய்வதுடன் அத்துடன் பாடநெறிகளில் பகுதி நேரம் மற்றும் முழு நேரங்களை தெரிவு செய்ய வேண்டும். அத்துடன் எந்த இலங்கையில் உள்ள 19 உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அத்துடன் கல்விப்பது உயர் பரீட்சையில் பௌதிக விஞ்ஞான பிரிவில் ஒரே அமர்வு சித்தி பெற்றிருப்பவராயின் HND இன்ஜினியரிங்கில் எந்த ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அத்துடன் வணிக பிரிவில் தோற்று மாணவர்கள் அநேகமான கோர்ஸ்களில் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அத்துடன் மற்ற பிரிவுகளில் தோற்று மாணவர்களும் HND IT இங்கிலீஷ் போன்ற பாடநெறிகளில் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அத்துடன் இதை பற்றிய முழு விவரங்களையும் www.siliet.ac எனும் இணையதளத்திலும் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இதற்கான டெலிகிராம் லிங்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்தும் தெரிந்து கொள்ளுங்கள். லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், டோன்ட் ஃபர்கட் சப்ஸ்கிரைப், பிரஸ் த பெல் ஐகான்.